உலக சினிமா திரைப்படங்கள்ல என்ன ஃபிலிம் எல்லாம் பெஸ்ட்டாக வந்திருக்கோ அது உங்களுக்கு பரிந்துரை பண்ணுற ப்ரோக்ராம் தான் இது. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் கேஷே. இந்த படம் 2005 வெளியாகிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் ஆனிக். டைரக்டர் மைக்கேல் ஆனிக் அவரோட மாஸ்டர் பீஸ் படமான த பியானோ டீச்சர் படத்தை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அதோட லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். கேஷேன்ற டைட்டிலோட மீனிங் என்னென்னா இட்டன். இது எதை குறிக்குதுன்னா ஒரு நபர் வேறொரு நபரோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவன் அமைதியாக வாழ்கிறான். அதை தான் இந்த டைட்டில் வந்து குறிக்குது. இந்த படத்தோட தீம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா குற்ற உணர்வை பேஸ் பண்ணியிருக்கு. இந்த படம் த்ரில்லர் ஜெனரல்லேயே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். என்ன காரணம்னா இந்த படத்தில் மியூசிக்கை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்ஸில் கம்மியாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஹீரோ டிவி ஷோவில் ஆங்கரிங் ஜாப் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வீட்டுக்கு ஒரு பார்சல் ஒன்று வருது. அந்த பார்சலை திறந்து பார்த்தா அதில் ஒரு டேப் இருக்குது. அந்த டேப்பை அவரோட டிவிடியில் ப்ளே பண்ணுறாரு. ப்ளே பண்ணும்போது அவர் வீடை மட்டும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு வீடியோ பதிவாக எடுத்திருக்காங்க. அதை தவிர அந்த வீடியோவில் வேறு எதுவுமே இல்லை. இதை ஹீரோவும் அவரோட மனைவியும் பார்க்குறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வருது. மறுநாள் ஹீரோவோட ஆஃபீஸில் ஒரு போஸ்ட் ஒன்று வருது. அந்த போஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு சின்ன பையன் வரைஞ்ச டிராயிங் இருக்குது. அந்த சின்ன பையன் டிராயிங் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேஸ் இருக்குது, அந்த ஃபேஸ்லேருந்து ரத்தம் வர மாதிரி இருக்குது. ஹீரோ இதில் பார்க்குறாரு, தன்னோட பையன் தான் பிராங்க் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பான்னு சொல்லி தன்னோட பையன்கிட்ட கேட்கலான்னு போகிறாரு. அவங்க பையன் இவருக்கு முன்னாடியே சொல்லிடுறான், நீங்கள் ஏதாவது எனக்கு போஸ்ட் அமைச்சிங்களா, இந்த டிராயிங் போஸ்ட் எனக்கு வந்திருக்கு பாருங்கன்னு சொல்கிறான் அந்த பையன். இதை கேட்டு இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. இன்னொரு வீடியோ டேப்பும் அதில் இருக்குது. அந்த வீடியோ டேப்பை ப்ளே பண்ணி பார்க்குறாரு. ப்ளே பண்ணி பார்த்தா மறுபடியும் அவரோட வீடு மட்டும்தான் அதில் பதிவாக இருக்குது. இதை மறுபடியும் அவர் பார்த்தோன்னே அவருக்கும் அவரோட மனைவிக்கும் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் கிட்ட புகார் கொடுத்தா கூட போலீஸ் இதை பெருசாக எடுத்துக்க மாட்றாங்க. என்ன காரணம்னா இந்த வீடியோவில் எதுவுமே தாக்குற மாதிரி இல்லை. இந்த வீடியோ ஜஸ்ட் இவரோட வீடியோ மட்டும் தான் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் இதை பெருசாக எடுத்துக்க மாட்றாங்க. இவர் அதுக்கப்புறமா தன்னோட வேலையில கவனம் செலுத்திட்டுருக்காரு. ஒரு நாள் இவரோட வீட்டில் கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி நடக்குது. அந்த டைம் ஒரு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. இவர் கதவை தொடர்ந்து பார்த்தா யாருமே இல்லை. மறுபடியும் ஒரு வீடியோ டேப் இருக்குது. அந்த வீடியோ டேப்பை எல்லாரும் முன்னாடி ப்ளே பண்ணுறாரு. ப்ளே பண்ணால் இவரோட அம்மா வீட்டை அந்த வீடியோ டேப் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா தன்னோட அம்மா வீட்டுக்கு போகிறாரு. தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு மஜித்தை இங்கே பார்த்தீங்களா அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. அவங்க அம்மாவுக்கு மஜித் யாருன்னு தெரியல. ஹீரோக்கு மட்டும்தான் மஜித் யாருன்னு தெரியுது. வேறு எதுவும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. மறுபடியும் அவருக்கு ஒரு வீடியோ டேப் அவர் வீட்டுக்கு வருது. அது ப்ளே பண்ணி பார்க்கும்போது வேற ஒரு வீடை காட்டுற மாதிரி அந்த வீடியோ பதிவு இருக்குது. இவர் அந்த ஏரியா என்ன, அந்த வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்தா மஜித்துன்னு ஒரு நபர் இருக்காரு. இந்த மஜித்துன்ற நபர் யாருன்னா ஹீரோ வீட்டில் சின்ன வயசில் பண்ணையில் வேலை செஞ்சவங்க தான் மஜித் ஃபேமிலி. அந்த டைமில் ஃப்ரெஞ்சு ஆளுங்கெல்லாம் முஸ்லீம் மக்களெல்லாம் அடித்து துன்புறுத்துனாங்க. அதில் மஜித்தோட ஃபேமிலி வந்து இருந்துட்டாங்க. மஜித்தை ஹீரோவோட ஃபேமிலி வந்து தத்தெடுக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோ மஜித் மேலே பொய்யான ஒரு புகார் சொல்லி மஜித்தை ஹீரோ ஒரு அனாதாசிரமத்தில் அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் மஜித்தை ஹீரோ பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறமா 20 வருஷம் கழிச்சு தான் ஹீரோ மஜித்தை பார்க்குறாரு. அப்போ ஹீரோ மஜித் கிட்டே கேட்குறாரு, எதுக்காக என் வீட்டுக்கு டேப்லாம் அனுப்புகிறேன்னு. மஜித் சொல்கிறாரு, நான் டேப்லாம் அனுப்பவில்லை, எனக்கும் அதுக்கு எதுவுமே சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோ மஜித்தை வான் பண்ணுறாரு, இனிமேல் எங்கள் வீட்டுக்கு டேப் அனுப்பிச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லி ஹீரோ வான் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஹீரோ போனதுக்கப்புறமா தன்னோட மனைவிக்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா அந்த வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன், அந்த வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லி அவங்க மனைவி கிட்டே சொல்லிடுறாரு. நைட்டு வீட்டுக்கு வந்தால் அவங்க மனைவி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க. அதில் அந்த மஜித் வீட்டில் ஹீரோ பேசின அந்த வீடியோ பதிவாக இருக்குது. இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. தன்னோட மனைவி கிட்ட அவர் போய் சொல்லியிருந்தாரு. அதை அவர் மாட்டிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னோட மனைவி கிட்ட நீ மைண்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் மறைச்சேன் அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாரு. மறுநாள் வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போனால் அந்த டேப் அவரோட ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. அவரோட ஆஃபீஸில் இருக்க ஒரு நபர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் நேம் ஸ்பை பண்ணுறதுக்காக இப்படி யாராச்சும் அனுப்பியிருப்பாங்க, இது யாருன்னு சீக்கிரமாக கண்டுபிடிங்கன்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஹீரோவும் ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுறாரு. சில நாட்கள்லேயே ஹீரோட மகன் காணாமல் போயிடுறான். ஹீரோ என்ன பண்ணுறாருனா போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மஜித்தையும் மஜித்தோட பையனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஹீரோட பையன் மறுநாள் வீட்டுக்கு வரான். அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்ததான் அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா மஜித்தும் மஜித்தோட பையனையும் போலீஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மஜித் ஹீரோ கால் பண்ணி நான் உங்ககிட்ட அந்த டேப் விஷயம் பற்றி நான் பேசணும், நீ என் வீட்டுக்கு வான் சொல்கிறாரு. ஹீரோவும் மஜித் வீட்டுக்கு போகிறாரு. அந்த இடத்துல மஜித் என்ன பண்ணுறாருனா ஹீரோ முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு. ஹீரோக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடுது. ஹீரோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு தன்னோட மனைவிக்கிட்ட அவர் 20 வருஷம் மறைச்சிட்டு இருந்த அந்த விஷயத்த சொல்கிறாரு. மஜித்துக்கு அவர் பண்ண துரோகத்தை பற்றி அவங்க மனைவிக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் போலீஸ் மஜித் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது மஜித் தன்னைத்தானே தற்கொலை பண்ணி இருந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதனால் அந்த கேஸ் வந்து அதோட முடிடுறாங்க. மஜித்தோட பையன் ஹீரோவை பார்க்க அவரோட ஆஃபீஸ்க்கு வரான். அந்த இடத்துல ஹீரோட கண்ணெல்லாம் பார்க்குறான். ஹீரோக்கு ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கான்னு. ஆனால் ஹீரோக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை. ஹீரோ நார்மலாகவே அவரோட ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மஜித்தோட பையன் ஹீரோட பையன்கிட்ட வந்து பேசுகிறான். இதோட வந்து இந்த படம் வந்து முடியுது. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஹீரோட பையன்கிட்ட மஜித்தோட பையன் வந்து பேசுவான். இதை இந்த டைரக்டர் முதல்ல டைலாக்ஸ் வச்சு எடுத்தார். அந்த டைலாக்ஸில்
நிறைய விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணார்னா, அதுக்கப்புறம் டைலாக்ஸ்லாம் எதுவும் வேண்டாம், இது வந்து சைலன்ஸ்லேயே இருக்கட்டும் சொல்லி அந்த டைலாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. மைக்கேல் ஆனிக் டைரக்டர் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும் போது அவர் என்ன பதிவு பண்ணணும்னு நினைச்சார்னா, அல்ஜீரியா மக்கள் பாரிஸ் போலீஸால எந்த அளவுக்கு துன்பப்பட்டாங்கன்றத பதிவு பண்ணணும்னு சொல்லி தான் ஸ்கிரிப்டை வந்து ரைட் பண்ணாரு. ஆனால் இந்த ஸ்கிரிப்டை ஒரு த்ரில்லராக ரைட் பண்ணதால இந்த டேப் யார் அனுப்பியிருப்பான்ற கவனத்திலே நம்ம இந்த படம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிரும். ஆனால் இந்த டைரக்டர் அந்த இன்டென்ஷன்ல இந்த படம் எடுக்கல. இந்த படத்தை வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு செஞ்ச கெடுதலை கொஞ்சம் கூட உணராமல், நம்ம மனசில் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல், நம்ம பண்ண ஜாலியாக இருக்கிற மக்களோட உணர்வை பதிவு பண்ணோன்ற கான்செப்டில் தான் இந்த படம் வந்து எடுத்தார். இந்த படத்தில் அந்த டேப் ஹீரோ வீட்டுக்கு யாரை அனுப்புனாங்கன்றது கடைசி வரைக்கும் தெரியாது. ஆனால் இந்த டைரக்டர் அதை பெருசாக எடுத்துக்கல. இந்த டைரக்டர் சொல்ல வந்த விஷயம் குற்ற உணர்வை பேஸ் பண்ணி தான் இருந்தது. அதனால் இவர் நீங்கள் வில்லை யார் எடுத்தாலும் இந்த படத்துக்கு அது பொருந்தும் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இந்த படம் ஆஸ்திரியா நாட்டிலேருந்து ஆஸ்கர் அவருக்கு நாமினேட் பண்ணாங்க, ஆனால் டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. இந்த படத்தில் ஒரு சீனில் டிவியில் மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் 2004 நடக்க போகிற எலெக்ஷனை பேஸ் பண்ண நியூஸ் ஓடிட்டு இருக்கோம். இந்த படத்தில் ஹீரோட பையன் ஸ்விம்மிங் பண்ணுவான். இந்த டைரக்டர் கிட்ட இதை வச்சு நீங்கள் ஏதாவது கம்மியூ பண்ண வரீங்களா சார்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு இந்த டைரக்டர் என்ன சொன்னார்னா, அந்த பையனுக்கு ஸ்விம்மிங் நல்லா தெரியும், அதனால நான் யூஸ் பண்ணேன். அந்த பையன் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருந்திருந்தா நான் அந்த பையன் கிரிக்கெட் விளையாட தான் நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் எதுக்காக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மைக்கேல் ஆனிக் டைரக்டரோட மேக்கிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படம் த்ரில்லர் ஜெனராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மியூசிக் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக சவுண்ட் எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம பார்க்க இன்னும் கொஞ்சம் பயமாகவே இருக்கும். இந்த படம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சீட்டு நுனிக்கே நீங்கள் வந்துடுவீங்க, அந்தளவுக்கு த்ரில்லராக இருக்கும். இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படத்தோட ட்ரெய்லர் லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி நல்ல ஃபிலிமோட இந்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகியிருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்கிரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்கள், அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.